வணக்கம். இது உங்களோட கிரேசி பியா சேனல். நான் கௌஷியும் வேளாவும். நாங்க இப்ப வந்து உங்களுக்கு ஒரு புது வீடியோ ஒன்று கொடுக்கறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னா, எல்லாருமே ரொம்ப விரும்பி கேட்ட ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரிவ்யூக்காக தான் போயிட்டு இருக்கோம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் இடம் வந்து எங்க இருக்குன்னு சொன்னா, ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டே. உங்களுக்கு இடம் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்தா, பேக்கரி அட் த லேக். இப்ப நாங்க காட்டிட்டு இருக்கோம்ல இந்த பேக்கரி, வந்து கூகுள்ல போட்டு நீங்க வந்து மேப்பை செலக்ட் பண்ணி வந்தீங்கன்னா அதுக்கு பக்கத்திலேயே தான் இது இருக்கு. அதுக்கு முன்னுக்கு கீல்ஸ் இருக்கு, மற்றது வந்து பப்பாரிச் அந்த மாதிரி மெயினான ரெஸ்டாரன்ட்ஸ் கூட இருக்கு. பட் நாங்க ரிவ்யூ பண்ண போறது அதெல்லாம் இல்ல. நாங்க ரிவ்யூ பண்ண போறது இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் தான். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் பத்தி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, வந்து எங்களுக்கு ரிவ்யூ பண்ணி போட சொல்லி. சோ அதுக்காகத்தான் நாங்க போயிருக்கோம். உண்மையாவே நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. வீடியோ கூட ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இதுல வந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல நல்ல வெரைட்டிஸ் ஆன ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் கிரவுட் கூட ரொம்பவே கூட, நான் வந்து நினைக்கவே இல்லை இவ்வளவு கிரவுட் வந்து அங்க வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவ்வளவுக்கு கிரவுடா இருந்துச்சு. ஓகே, நீங்க இங்க ஃபுட் அதுகள் வாங்க வரீங்கன்னு சொன்னா, நீங்க காரை வந்து முன்னுக்கே பார்க் பண்ணிட்டும் வரலாம். இல்லாட்டி கார்ல வந்து கூட அவங்கள்ட்ட கார்ல இருந்து கூட நீங்க ஆர்டர் பண்ணி எடுத்து சாப்பிட்டு கொள்ளலாம். இல்லாட்டி கூட பக்கத்துல வந்து நிறைய சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, அங்க கூட இருந்து சாப்பிடலாம். அண்ட் அதை தாண்டி இங்க என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா, ஹாட் டாக்ஸ் இருந்துச்சு, பாபிக்யூ ஐட்டம்ஸ் இருந்துச்சு, கிரில் பண்ண ஐட்டம்ஸ் நிறைய இருந்துச்சு. எல்லா ஐட்டம்ஸுமே எங்களுக்கு முன்னுக்கு ஃப்ரெஷ்ஷாக சுட சுட செஞ்சு தராங்க. ஸோ பார்க்கும்போதே வந்து கொஞ்சம் ஹைஜீனிக்காக தான் இருந்துச்சு. ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் பயப்படுவீங்க, ஆனால் இதில் போனால் அவ்வளோ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் எல்லாமே சுட சுட எங்களுக்கு கண்ணுக்கு முன்னுக்கே நீட்டாக செஞ்சு தான் தராங்க. அண்ட் கிளவ்ஸ் மற்றது வந்து தலைமையிலெல்லாம் விழாமல் இருக்கிறதுக்கு ஹெட்டு கூட அவங்க வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாமே ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அங்கே இருக்க கடைகள் எல்லாமே இந்த மாதிரி டென்ட் போட்டு இருந்துச்சு, ரெண்டு மூணு ஷாப். அதை தாண்டி வந்து நிறைய ஃபுட் ட்ரக்ஸ் தான் இருந்துச்சு. இந்த கடையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆன ஃபுட் வச்சிருக்காங்கன்னு சொல்லி. ஹாட் டாக்ஸ் இருக்கு, சொசேஜஸ் இருக்கு, அண்ட் பர்கர்ஸ் இருக்கு. மற்றது வந்து இதுல சோளம் வச்சிருந்தாங்க, நிறைய கடையில வந்து சோளம் வச்சிருந்தாங்க. அதை தாண்டி இந்த கெபாப் ஸ்டைலான ஒரு டிஷ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஒரு டூத்பிக் மாதிரி பெரிய ஒரு இதுல வந்து சிக்கன், அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிரில் பண்ணி வச்சிருந்தாங்க. அது வேற லெவல் டேஸ்ட்ல இருந்துச்சு. பிரைஸும் ரொம்பவே ரீசனபிளா இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இவங்க ஒரு ஓல்ட் வேனை வந்து அழகா வந்து பெயிண்ட் எல்லாம் பண்ணி வடிவா வச்சிருந்தாங்க. அண்ட் இவங்கள்ட்ட ஃபியூ ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு, எல்லாமே கிரில் ஐட்டம். செய்யற ஆட்கள் வந்து ரொம்பவே ஹைப்பரா ரொம்பவே ஹாப்பியா இருந்துட்டு இருந்தாங்க, எங்களை எல்லாம் ரொம்பவே சியர் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இது வந்து இந்த ரோடே வந்து ரொம்ப பிஸியான ரோடு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சைட்ல எல்லாம் எவ்வளவு பிஸியா வெஹிக்கிள்ஸ் போயிட்டு இருக்குன்னு, அண்ட் இவ்வளவு ஆக்கள் போயிட்டு இருக்காங்கன்னு தெரியும். இதுல மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து இந்த கடைகளுக்காக தான் வந்துட்டு இருக்காங்க. அதனாலேயே கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் ஆகுது இந்த ஏரியா. பார்த்துட்டு இருக்கிறது வந்து கேஃபே 360 அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு ஃபுட் ட்ரக். அது நீங்க பார்த்தாலே தெரியும் ரொம்ப கிரியேட்டிவா ஒரு ஐடியா ஒன்று செஞ்சிருந்தாங்க. அந்த ட்ரக்குக்கு மேலேயே வந்து ஒரு சின்னனா இருக்கக்கூடிய மாதிரி ஒரு செட்டப் ஒன்று செஞ்சிருந்தாங்க. அது சைடால வந்து படியெல்லாம் போய் மேல வந்து ஒரு 10 சீட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அது ரொம்பவே கிரியேட்டிவா இருந்துச்சு. அண்ட் உண்மையாவே போய் இருந்து சாப்பிட்றதுக்கும் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அது வந்து நான் யோசிச்சேன் இதுல போய் எப்படி இருந்து சாப்பிட்றதுன்னா, உண்மையாவே நல்லா இருந்துச்சு. எந்த விதமான டிஃப்ரெண்ட்டும் தெரியல, ரொம்பவே ஒரு இனோவேட்டிவான ஒரு ஐடியா. அண்ட் நல்லா என்ஜாய் பண்ணேன் அதுக்கு மேல போய் இருந்து சாப்பிடும் போது.
ஓகே, இந்த நாங்க இப்ப இருக்க ரெஸ்டாரண்ட் வந்து, அதாவது இந்த ஃபுட் ட்ரக் வந்து கேஃபே 360 அப்படின்றது அதோட பேர். ஸோ நீங்கள் வந்து இங்கே எங்களை சைட் வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ஷவர்மா எடுத்து ட்ரை பண்ணோம், நல்லா தான் இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. அண்ட் கிட்டத்தட்ட வந்து சிக்கன் ஷவர்மா எடுத்தேன், 500 ருபீஸ் வந்துச்சு. ஸோ அவங்கள்ட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷவர்மாஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸில். நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோஸில் வந்து அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டும் சைட்லேயே வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் அதையும் பார்த்து டிசைட் பண்ணுங்கள். மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் பிளேஸுக்கு போனது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் அதில் வாக் பண்ணி ஒவ்வொரு கடையாக பார்த்து அதில் எங்களுக்கு விரும்பினதை வாங்கி சாப்பிடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் வந்து ப்ரைஸ் கூட ரொம்பவே ரீசனபிளாக இருந்துச்சு. அண்ட் நிறைய வெரைட்டிஸான ஃபுட்டும் இருந்துச்சு. நாங்கள் அதுக்குள்ளே வந்து நிறைய இருக்கிற ஷாப்பில் நிறைய இடத்துல வந்து வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். பட் ப்ரைஸஸ் வந்து ரொம்பவே குறைவாக இருக்கிறதால மொத்தமாகவே எங்களுக்கு 1000 ருபீஸ் தான் ஸ்பெண்ட் ஆச்சு. ஸோ நீங்கள் கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்கிறதால நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு சாப்பிடும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அண்ட் ரொம்பவே என்ஜாய் பண்ணவும் முடியும். ஓகே, ஃபைனலி ஒரு காஃபி ஒரு கேப்பச்சினோட எங்களோட இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ரிவ்யூவை வந்து முடிக்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்து சூப்பராக சாப்பிட்டாச்சு. எல்லாமே வந்து ரொம்ப எஃபர்டபுளான காசில் தான் இருந்துச்சு. எல்லாம் 250 அண்ட் 500 தான் மேக்ஸிமமாக இருந்தமாக இருந்துச்சு. சில இடங்களில் 600-700 இருந்தது. பட் ஷவர்மா எல்லாம் 500 ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ரொம்ப எஃபர்டபுள் அண்ட் ரொம்பவே க்ரௌடாக இருக்குது. நிறைய பேர் வராங்க, ரொம்ப க்ரௌடாக இருக்குது. அண்ட் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த நெஸ்கஃபே ஒரு ட்ரக் ஒன்றும் இருக்குது, அங்கேயும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ஸ்ட்ரீட் ஃபுட் செய்ய சொன்னீங்க, ஸோ அவங்களுக்காக தான் இதை செஞ்சோம். நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்து எங்களோட வீடியோவை பார்க்குறீங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் பை பை.